கர்நாடக மாநிலத்தின் வட மாவட்ட தலைநகரான குல்பர்கா நகரை தாண்டிய அந்த தேசிய நெடுஞ்சாலை ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் காடுகளுக்கு மத்தியில் மலைப்பாம்பு போல் நெளிந்து கொண்டிருந்தது. நகர சந்தடி இல்லாமல் நிசப்த நிலவி அந்த காட்டின் மௌனம் உள்மனதிற்கு பேரிரைச்சலாய் ஒலித்து கொண்டிருந்த மத்தியான வேளையில் இந்த சாலையில் வலது பக்கம் முள்வேலி போட்ட ஒரு தோட்டம் மண்ணவதாரம் எடுத்தது போன்ற பாதை. மண் அவதாரம் எடுத்து அப்படிங்கிறது புழுதியாக பறக்குதுன்னு அர்த்தம். அந்த தோட்டத்திற்கு மத்தியில் அரை கிலோமீட்டர் வரை ஓடிக்கொண்டிருந்தது. இந்த தோட்டத்திற்கு முன்பகுதியிலேயே ஒரு கல் மாளிகை, இதையொட்டி முன்னாலும் பின்னாலும் இரண்டு கம்புகள் தூக்கி நிற்க முக்கோண வாசல் கொண்ட குடிசை. இந்த குடிசை தான், குடிசைக்கு கதவு கிடையாது, அது தேவையும் இல்லை. அதை பார்த்தால் உள்ளே இருப்பது வெளியே போவதற்கு முகாந்திரம் இல்லை, வெளியே இருப்பது உள்ளே போகாமல் இருப்பதற்குத்தான் கதவு தேவை. அந்த குடிசைக்கு முன்னால் அந்த குடும்பமே சுருண்டு கிடந்தது. அவன் குப்புற கிடந்தான். தார்பாய்த்த நாலு முளை வேட்டி முருங்கை கொம்பாய் தோன்றி அவன் பின் கால்களை காட்டியபடியே இடுப்பை பற்றி இருந்தது. இரண்டு கரங்களையும் குறுக்காய் மடித்து மூச்சிழுத்து கொண்டிருந்தான். அவன் அருகே அவள் படுத்திருந்த விதத்தை பார்த்தால் அவள் மூக்கில் கை வைத்தால்தான் எந்த நிலையில் இருக்கிறாள் என்று சொல்ல முடியும். கரிகரியாய் கருப்பு கருப்பாய் சாலை போட பயன்படுத்தும் தாரையே நெய்தது போன்றிருந்தது அவள் புடவை. அப்படின்னா என்ன, அவளை வறுமையில் அழுக்கான ஒரு புடவையை கட்டியிருக்காங்க. இவள் தலைமாட்டில் இரண்டு சாம்பல் நிற நாய்க்குட்டிகள் இரண்டும் சடைநாய்கள். கால் மாட்டில் 3 வயது பெண் குழந்தை ஒரு சாய்த்து கிடந்தாள். வயிற்றை கைகளால் அணைமுறித்து தூக்கத்தில் துக்கத்தை கலைத்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. 1 வயது குழந்தை ஒன்றுதான் ஈரத்தடைகள் ஏதுமில்லாத ஈயத்தட்டை எடுத்து ஏம்மா என்னை பெத்தே என்பது மாதிரி அம்மாவின் வயிற்றில் அடித்து கொண்டிருந்த போது அந்த பேரிரைச்சலை கேட்டு அவள் கூட கண் விழித்தாள். கண் முன்னால் தன்னையும் தன்னவர்களையும் நோக்கி மோதிக்கொள்ளப் போவது போல பாய்ந்து வந்த அந்த ஜீப்பிற்கு பயந்து கோயிலில் அங்கப்பிரதட்சணம் செய்வது போல் அனிச்சையாக உருண்டு உருண்டு உடம்பை சுழற்றினாள். கணவனின் கையையும் பிடித்து அவனையும் அவள் உருட்டி போட்டாள். இதற்குள் அவன் துடி தெளிந்தான். அந்த சடைநாய்க்குட்டிகள் பாய்ந்து வந்த ஜீப்பை வழிமறிப்பது போல் முன்னால் போய் நின்றபடி பயமில்லாமல் குலைத்தன, எம்பி எம்பி குதித்தன. இதற்குள் ஜீப் புழுதி பறக்க நின்றது. புழுதி மண்பட்ட கண்களை துடைத்தபடியே அவள் கீழேயே கிடந்தாள். பிறகு கணவன் கைதூக்கிவிட எழுந்த அவள் ஜீப்காரர்களை கோபமாக பார்த்தாள். அவள் தனது செல்லா கோபத்தை பொறுமையாக்கிய போது ஜீப்பின் முன் இருக்கையில் இருந்து குதித்த ஒருவரை பின்னால் இருந்து குதித்தவர்கள் பயபக்தியுடன் சூழ்ந்திருந்தார்கள். ஏன்னா ஒரு உயர் அதிகாரின்றதுனால மற்றவங்க வந்து ரொம்ப பணிவாக நடந்துக்கிறாங்க. அந்த அதிகாரிக்கு 45 வயது இருக்கலாம். அவரை மற்றவர்கள் பயத்துடன் பார்ப்பதை பார்த்த அவனுக்கு பயம் பிடித்தது. மனைவியை ஆணையிடும் பாவனையில் நோக்கி அப்புறம் அழிவினையும் துணியில் கண்களை கீழே போட்டு குடிசையை நோக்கி நடந்தான். எங்கிருந்தோ கஷ்டப்பட்டு பிடித்து வைத்திருந்த மண்பானை தண்ணீரை கொண்டு வந்தான்.